swayam prabha digital india educated india வணக்கம் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து புது டாபிக் ஒன்று டிஸ்கஸ் பண்ண போறோம் அது வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் பங்கன்ஸ் சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ் ஸோ இதோட ஐடியா வந்து என்னென்னா இப்போ ரியல் நம்பர்ஸில் நமக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தா அது வந்து கன்வர்ஜென்ட்டா கன்வர்ஜென்ட் இல்லையா அதை பற்றி நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும் அதுக்கு வந்து நம்ம நிறைய சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம் கன்வர்ஜென்ஸுக்கு அல்லது நிறைய டெஸ்ட்டு பார்த்துருக்கோம் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் அ சீக்வன்ஸ் அல்லது கன்வர்ஜென்ஸ் ஆஃப் அ சீரீஸ் ஓகே இப்போது என்னட் என்னிட்ட வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது sequence of functions இப்போ அதே மாதிரியான விஷயம் வந்து இந்த of ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம பேச முடியுமா ஓகே முதல்ல அப்படின்னா என்ன of ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் கன்வர்ஜென்ஸுனால் என்ன ஸோ அதுக்காக வந்து நான் இந்த அசம்ஷன்ஸை வந்து வச்சுக்கிறேன் ஸோ எக்ஸுங்க ஈங்கிறது வந்து subset of r ஓகே okay. fn

of functions right where fn is a function from e to r is said to converge pointwise pointwise on e pointwise on e to a function

டூ திஸ் ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறது ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் அதுவும் எனக்கு என்னங்கிற ஃபங்க்ஷன் தெரியும் இப்படி என்ன இது என்ன என்ன அர்த்தம்னா இஃப் இஃப் பர் எவ்ரி எக்ஸ் இன் ஈ பர் எவ்ரி எஃப்ஸில் அண்ட் கிரேட்டர் தன் ஜீரோ அதாவது எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் எஃப்ஸில் கிரேட்டர் தன் ஜீரோவையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து தேர் எக்ஸிஸ்ட் எ நேச்சுரல் நம்பர் சச்சு தேட் என் கிரேட்டர் or equal ஈக்வல் n என் இம்ப்ளைஸ் of ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் less than epsilon. இது வந்து definition. இதை நம்ம வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து என்னென்னா ஸோ எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஓகே x belongs டு e வந்து fix பண்ணிக்கிறோம் fix பண்ணோன்னா எஃப்என் ஆஃப் எக்ஸ் இஸ் எ real ரியல் fn எஃப்என் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ரியல் sequence ரியல் சீக்வன்ஸு அப்போ இது வந்து கன்வெர்ஜ் ஆகலாம் இது பவுண்டடாக இருந்தால் இது கன்வெர்ஜ் ஆகலாம் இது அன்பவுண்டட்னா கன்வெர்ஜ் ஆகாது பவுண்டட்னா கன்வெர்ஜாக இருக்கலாம் கன்வெர்ஜ் ஆகணும்னு நான் சொல்லலை கன்வெர்ஜாக இருக்கலாம் சப்போஸ் இதுவும் கன்வெர்ஜ் ஆகுது எஃப்என் எக்ஸ் கன்வர்ஜஸ் கன்வர்ஜஸ் டு சம் நம்பர் அந்த நம்பர் வந்து எல் சஃபிக்ஸ் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் டு சம் நம்பர் சஃபிக்ஸ் எக்ஸு ஃபார் எவ்ரி எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் இ

ஓகே புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்போ எஃப் என் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பாயிண்ட் வைஸ் ஒவ்வொரு பாயிண்டை பொறுத்து இது கன்வெர்ஜ் ஆகுது அதாவது பாயிண்டை பொறுத்து கன்வெர்ஜ் ஆகுதுன்னா அதோட அர்த்தம் என்ன பர் எவ்ரி எக்ஸ் பர் எவரி எஃப்ஸுலன் இந்த ரெண்டுத்தையும் பொறுத்து ஒரு நேச்சுரல் ஒரு நேச்சுரல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும் சச்ட் என் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என் எம்ப்ளாய்ஸ் எஃப்என்ஆப் எக்ஸ் மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் எஃப்ஸுலன் இப்போ நம்ம அந்த எக்ஸை மாத்திரோம்னா எஃப்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸை மாற்றணும்னா இந்த ஸ்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இந்த நம்பர் எண்ணுங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே அதனால இதுக்கு வந்து பேர் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் ஓகே பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் ஸோ இந்த கேஸில் எஃப்ஓ வந்து வி சே லிமிட் ஃபங்க்ஷன் வி கால் ஸோ இன் திஸ் கேஸ் ஸோ இன் திஸ் கேஸ் இன் திஸ் கேஸ் f is called as the 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 limit function, the limit limit function 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 of fn of ஃபங்க்ஷன் த லிமிட் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம வந்து இது ஒரு டிஃபைன் பண்ணிட்டோம் ஆனால் இந்த டெஃபனிஷனோட நம்ம நிக்கல இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா இப்போ கொஸ்டின் என்னென்னா இன்ஸ் எஸ் if, if f f are continuous is f continuous அதாவது இன்னொரு விதமா எழுதணும்னா இஸ் எஃப் continuous ஆன் e whenever எஃப்என்ஸ் ஆர் கண்டினியூவஸ் எஃப்என்ஸ் ஆர் கண்டினியூஸ் ஆன் இ முதல் கொஸ்டின் என்ன எனக்கு என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எஃப்என் எஃப்என்ங்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து கண்டினியூவஸ் அப்போ இந்த லிமிட் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குமா இந்த லிமிட் ஃபங்க்ஷன் கண்டினியூவஸாக இருக்குமா வென் வென்எவர் எஃப்என்ஸ் ஆர் கண்டினியூவஸ் அல்லது ஸ்டார்டிங்கில் அசம்ஷன் வந்து அசியூம் எஃப்என் சிஜிஎஸ் சிஜிஎஸ்னால் கன்வர்ஜஸ் ஃப் பாயிண்ட்வைஸ் இதுதான் அசம்ஷன் டூ டூ எஃப் பாயிண்ட்வைஸ் ஆன் இது அசீவ் பண்ணிக்கலாம் அதாவது எஃப்என் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் இ டு ஆர் எஃப்ங்கிறது வந்து இ டு ஆர் ஒரு ஃபங்க்ஷனு எஃப்என் கன்வர்ஜஸ் டி எஃப் பாயிண்ட்வைஸ் இது நம்மளுடைய அசம்ஷன் இப்போ இந்த அசம்ஷனில் எஃப்என் எல்லாம் கண்டினியூவஸாக இருந்தால் எஃப் கண்டினியூஸாக இருக்குமா அது கொஸ்டின் நம்பர் ஒன் நம்பர் டூ இஸ் எஃப் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஆன்இ வெனவர் வெனவர் எஃப்என்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் இ வென் அவர் டிஃப்ரென்ஷியபிள் எஃப்என்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் இ இது ரெண்டாவது கொஸ்டின் இப்போ இதுலேயே இன்னொரு கொஸ்டின் கேட்க வேண்டியிருக்கு என்னென்னா சப்போஸ் எஃப் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துட்டு போகுது ஓகே எஃப்என் அண்ட் டிஃப்ரென்ஷியபுள் எஃப் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துட்டு போகுது ஆனால் வாட் வீ கேன் சே அபவுட் எஃப் அண்ட் ப்ரைம் த ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ப்ரைம் அண்ட் ஸோ இது வந்து எஸ்ஸாக இருந்ததுன்னா சப்போஸ் எஸ் சப்போஸ் எஸ்னால் Suppose answer to this question is yes and a So next one on the is does F and prime converges converge to F prime on E point wise again point wise converge point wise.

f n s are integrable on t. E. okay further what is the relation between what is the relation between integral f n right d t and integral f d t ஓவர் இ ஏன்னா இங்கிறது இன்டர்வல் வச்சுக்கலாம் இன்டர்வல் வச்சுக்கிட்டோம்னா ஸோ ஹியர் இ ஏ ஏ டு டு பி பி சாரி ஓகே வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் திஸ் த ஆஃப் தன்ஸ்ரல் வேல்யூஸ் அண்ட் த ஆஃப் எஃப் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த டாபிக்ல சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆனால் இங்கே வந்து இந்த எல்லா கொஸ்டின்லேயுமே வந்து ரெண்டு லிமிட் ப்ராசஸ் இருக்கு ரெண்டு லிமிட் ப்ராசஸ் இருக்கு உதாரணத்துக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க எஃப்என் வந்து ஸோ இது ஸ்டாண்டர்ட் அசம்ஷன் அசம்ஷன் என்ன எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் பாயிண்ட் வைஸ் இது ஸ்டாண்டர்ட் அசம்ஷன் இப்போ எஃப்என் கண்டினியூஸ்னா எஃப் கண்டினியூவஸாக இருக்குமா அதில் வந்து ரெண்டு லிமிட் ப்ராசஸ் இருக்குது

Fn converges point wise. So on the assumption I assume la, converges point wise to f on e. Okay, to converges to f point wise on E converges to F pointwise on E. So question and question one is F continuous at X naught. So question and is F

அப்போ இதே இதே இது வந்து ட்ரூவான்னு நம்ம கேட்குறோம் இது ட்ரூவான்னா நான் இப்போ இதை வந்து ரெண்டு லிமிட்டாக எழுதலாம் ஏன்னா ஒன்று எஃப் வந்து லிமிட் ஆஃப் எஃப்என் எக்ஸ் ஸோ எஃப்ஆப் எக்ஸ் நாட்டுங்கிறது என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து லிமிட் என்டென்டிங் டு இன்ஃபினிட்டி எஃப்என் எக்ஸ் நாட் இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இது ஓகே அதே நேரத்தில் எஃப் ஆஃப் டிங்கிறது என்ன எஃப் ஆஃப் டிங்கிறது என்ன எஃப் ஆஃப் டிங்கிறது limit n tending to infinity f and t limit n tending to infinity f and t okay اب trampon வந்து limit t tending to x0 limit n tending to infinity f and t பாக்குராம் அது வந்து equal to limit n tending to infinity f and x0 அப்போனுற்று இயான் வந்து கேல் விக்காக்குராம் கேண்ணா இதுதான் வந்து question நமக்கு இதுதான் இந்த கொஸ்டின் வந்து இதுக்கு ஈக்குவல் இந்த கொஸ்டின் இதுக்கு ஈக்குவல் ஆனால் இதோட இன்னொரு ஈக்குவல் வந்து இங்கே எஃப்என் எக்ஸ் நாட் எஃப்என் எக்ஸ் நாட் வந்து நம்ம கண்டினியூவஸ் அட் எக்ஸ் நாட் நம்ம அசியூவ் பண்ணியிருக்கோம் இங்கே என்ன அசியூவ் பண்ணியிருக்கோம் பாருங்க எஃப்என் எஃப்என்ஸ் ஆர் கண்டினியூஸ் அட் எக்ஸ் நாட் எஃப்என்ஸ் ஆர் கண்டினியூஸ் அட் எக்ஸ் நாட்டுங்கிறதுனால இங்கே எஃப்என் எக்ஸ் நாட் அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் எஃப்என் எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து லிமிட் டி டென்னிங் டு எக்ஸ் நாட் எஃப் அண்ட் டி ஓகே லிமிட் டி டென்னிங் டு எக்ஸ் நாட் எஃப் அண்ட் டி இது வந்து எஃப் அண்ட் எக்ஸ் நாட் இது வந்து எஃப் அண்ட் எக்ஸ் நாட் ஓகே ஸோ நான் எஃப் அண்ட் எக்ஸ் நாட் வந்து இந்த இந்த லிமிட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் ஆனால் அதுக்கு வெளியே இன்னொரு லிமிட் இருக்குது அதுக்கு வெளியே இன்னொரு லிமிட் இருக்குது லிமிட் என் டென்னிங் டு இன்ஃபினிட்டி இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன லிமிட் t tending to x0, limit n tending to infinity, f and t. இப்போ இந்த limit equal to இந்த limit ஆன் பார்த்திருக்கும். இங்கே நல்லா அப்சர்ப் பண்ணி பாருங்க, இங்கே limit t tending to x0, அது வந்து வெளிய இருக்கு குடியை limit, உள்ள என்ன limit இருக்குன்னா, limit n tending to infinity, f and t. அதே இது right-hand sideல என்ன இருக்கு? வெளியே உள்ள லிமிட் என்ன லிமிட் எம் லிமிட் என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி அது வெளியே இருக்குது உள்ள உள்ள லிமிட் என்ன லிமிட் டி டெண்டிங் டு எக்ஸ் நாட் அதாவது இந்த ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் இந்த ரெண்டு லிமிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்னென்னா இந்த இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் வந்து ட்ரூவா ட்ரூ இல்லையா அதுதான் இந்த கொஷின் இந்த முதல் கொஸ்டினுடைய உடைய அர்த்தம் என்ன இந்த முதல் கொஸ்டினுடைய அர்த்தம் வந்து இந்த இன்டர்ச்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் வந்து ட்ரூவா ட்ரூ இல்லையா இதே மாதிரி மற்ற ரெண்டு கொஸ்டினையும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் தான் மற்ற ரெண்டு கொஸ்டினும் ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷனும் என்ன டெரிவேட்டிவ் ஆட்ட பாயிண்ட் வந்து நம்ம லிமிட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி இன்டெகரலும் என்ன இன்டகரலும் நம்ம வந்து லிமிட் ஆஃப் அப்பர் சம்ஸாக பார்க்கலாம் ஸோ அங்கேயும் வந்து லிமிட் தான் இன்டெகரலுங்கிறது லிமிட் தான் அப்போது மற்ற ரெண்டு கொஸ்டினையுமே வந்து இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் வந்து பாசிபிளா அதை தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம் ஓகே ஸோ இன் ஜென்ரல் என்ன அப்சர்வேஷன் இன் ஜெனரல் இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட் அல்லது இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட் ப்ராசஸ் ஆர் நாட் ஈக்வல் இந்த லிமிட் பாருங்க லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு லிமிட் இருக்கு ரெண்டு லிமிட் இருக்குது அதையே இன்டர்சேஞ்ச் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் எழுதியிருக்கோம் அது ரெண்டு ஈக்குவலாக இன் ஜெனரல் வந்து வரணும்னு அவசியம் இல்லை அதை வந்து நம்ம இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாம் ஓகே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாம் ஓகே ஸோ எக்ஸாம்பிள் ஒன் எக்ஸாம்பிள் ஒன் ஸோ லெட் எக்ஸ் எம்என் ஈக்குவல் டு எம் டிவைடட் பை எம் என் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் எம் அண்ட் என் ஓகே ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் எம் அண்ட் எண் ஸோ நம்ம வந்து இந்த இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸு அதை வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு லிமிட் எம் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் லிமிட் என் டென்டிங் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் அதை மாற்றி அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தென் தென் லிமிட் எம் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி X M N இது என்னென்னா லிமிட் எம் டெண்டிங் டு infinity M by m பிளஸ் என் ஸோ நம்ம வந்து எம்மை காமன் ஃபேக்டராக எடுத்து கேன்சல் பண்ணலாம் ஏன்னா எம் வந்து நான் ஜீரோ ஸோ இது வந்து என்னென்னா limit M டெண்டிங் to infinity 1 பை ஒன் ப்ளஸ் N by M ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா எம்மை வந்து காமன் ஃபேக்டராக எடுத்துட்டு அதை கேன்சல் பண்ணியிருக்கோம் அதுதான் இங்கே நடந்திருக்கு அதான் இங்கே நடந்திருக்கு ஸோ அதனால் எம் இல்லை இப்போது ஓகே நியூமரேட்டரில் எம் எடுத்து இங்கே உள்ள எம் இதில் எம் காமன் ஃபேக்டராக எடுத்து கேன்சல் பண்ணியிருக்கோம் இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஏபை எம் டென்ஸ் டு ஜீரோ ஆஸ் எம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஃபார் ஆல் ஏஇன் ஆர் ஃபார் ஏஇன் ஆர் இங்கே என் வந்து ஃபிக்ஸ்டு என் வந்து ஃபிக்ஸ்டு ஓகே என் இஸ் ஏ ஃபிக்ஸ்டு நேச்சுரல் நம்பர் என்னை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எம்மை வந்து வேரி பண்ணுறோம் அப்போது வந்து லிமிட் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் ஓகே ஆனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏ பை எம் எம்முங்கிறது நேச்சுரல் நம்பர் இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ வென் எம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் அப்போ இன் பர்டிகுலர் என் பை எம் கன்வெர்ஜஸ் டு ஜீரோ என் பை எம் கன்வர்ஜஸ் டு ஜீரோ ரைட் ஸோ சின்ஸ்

limit m tending to infinity x m n is 1 for every n in n for every fixed அதாது x n வந்து fixed பண்ணி n வந்து fixed பண்ணிட்டு n இங்கரது 1 இன்னா என்ன limit n இங்கரது 2 இன்னா என்ன limit எல்லா கேசலில் வந்து limit 1 இப்போ வந்து limit என் டென்டிங் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க இது கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஓகே இது வந்து கான்ஸ்டன் சீக்வன்ஸ் இது வந்து என்னென்னா இதை வந்து பிஎன் வச்சுக்கோங்கிறது லிமிட் எம் டென்டிங் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் எம் கம் என்னை பிஎன் பிஎன் வந்து கான்ஸ்டன் சீக்வன்ஸ் பிஎன் கான்ஸ்டன் சீக்வன்ஸ் திஸ் ஃபர்தர் இம்ப்ளைஸ் லிமிட் என் டென்டிங் டு இன்ஃபினிட்டி பிஎன் தட் இஸ் லிமிட் என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி லிமிட் எம் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் எம்என் திஸ் இஸ் இது கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸும் அதனால் நமக்கு ஒன் வரும் அப்போ இந்த டபுள் லிமிட் என்ன வந்துருக்கு டபுள் லிமிட் டபுள் லிமிட் வந்து ஒன்றுன்னு வந்துருக்கு இப்போ வந்து நம்ம இந்த லிமிட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் இந்த லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன லிமிட் வருதுன்னு பார்க்கலாம் ஸோ சிமிலர்லி லிமிட் என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி X, N, so fix, fix M in N, M வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து ஏஎம்னு கால் பண்ணுங்கள் ஏஎம் ஈக்குவல் டு லிமிட் என் limit என் N டெண்டிங் tending, N tending to infinity எக்ஸ் எம் இதை லிமிட் என் டெண்டிங் டு M எம் டிவைடட் பை plus N, என் திஸ் இஸ் than ஆர் ஈக்குவல் to லிமிட் N tending டு infinity எம் by N, எம் பை எண் ஏற்கனவே ஏஎம்ங்கிறது வந்து நான் ஜீரோ ஏன்னா ஒவ்வொரு டேர்மும் நான் ஜீரோ ஸோ அதனால் ஏஎம் லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் நான் ஜீரோ அது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஆனால் இங்கே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது இது வந்து ஜீரோ சேம் ரீசன் ஏற்கனவே நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஏபை எண்ணு சொல்லணும் அங்கே வந்து ஏ பை எம்னு சொல்லியிருக்கோம் என்ன இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுங்கிற யூஸ் பண்ணுறோங்கிறது இம்மெட்டீரியல் ஓகே ஸோ ஹென்ஸ் एम विच लिम एम टे इनफिनिटी एक्सएम इट इस जीरो इट जीरो मतबू लिमट विस्पेक्टू एम एडूंग कॉन्स्टेंट सीकवन दर्द इम्प्लास् लिम एम टे इनफिनिटी एम विच इज लिम एम टे इंफिनिटी टू लिमट என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் எம்என் இட் இஸ் ஜீரோ அப்போது இந்த டபுள் லிமிட் அதாவது லிமிட் என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி ஃபஸ்ட்டு லிமிட் எம் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி செகண்ட் அப்ளை பண்ணால் நமக்கு ஜீரோ வருது ஆனால் இங்கே வந்து லிமிட் எம் டென்டிங் டு இன்ஃபினிட்டி ஃபஸ்ட்டு லிமிட் என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி செகண்ட் அப்ளை பண்ணால் ஒன் வருது அப்போ இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் வந்து இன் ஜெனரல் வந்து ஈக்குவலாக இருக்கணுன்னே அவசியம் கிடையாது ओके दस लिमिट एम टेंडिंग टू इनफिनिटी, लिमिट एन टेंडिंग टू इनफिनिटी, एक्स एम एन विच इज नॉट इक्वल टू लिमिट एन टेंडिंग टू इनफिनिटी, लिमिट एम टेंडिंग टू इनफिनिटी एक्स एम सो इंटरचेंज ऑफ लिमिट्स वो नॉट ट्रू இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இதில் வந்து டொமைன் வந்து இன்ட்ரவலோ அல்லது ஏதோ கிடையாது இது வந்து டொமைன் வந்து டிஸ்கிரிட் செட்டு ஸோ நம்ம வந்து இன்ட்ரவல்ஸில் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸு இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே நம்ம வந்து ஒவ்வொரு கொஷின்ஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இது எக்ஸாம்பிள் ஒன் ஸோ எக்ஸாம்பிள் டூ வந்து ஃபார் பிலாங்ஸ் என் லெட் எஃப்என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரைஸ் டு த பவர் என் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் ஜீரோ கமா ஒன் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் ஜீரோக்கமாக ஒன் ஸோ நம்மளுடைய டொமைன் வந்து ஜீரோக்கமாக ஒன் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எஃப்என் வந்து எக்ஸ் பவர் என் ஸோ இது வந்து எஃப்என் கன்வெர்ஜஸ் பாயிண்ட் வைஸாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும் ஓகே fn எஃப்என் கன்வர்ஜஸ் பாயிண்ட் வைஸாக நமக்கு தெரியும் செக் பண்ணணும் ஸோ நமக்கு என்ன தெரியும்னா வி நோ தேட் வி நோ தேட் எக்ஸ்பவர் என் இந்த sequence x ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க n வேரி பண்ணுங்க ரைட் எக்ஸ்பவர் என் இந்த sequence n is varying so இது வந்து எக்ஸ் ஃபிக்ஸ்டு converges to ஜீரோ எப்போன்னா for ஜீரோ லெசனார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் அன் ஒன் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்போ இந்த இன்டர்வலில் இந்த இன்டர்வலில் நம்ம வந்து எஃப்என் எக்ஸ் பார்க்குறோம் அட் எக்ஸ் பிலாங்ஸ் டு வெனவர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ க்ளோஸ் டி ஜீரோ டூ ஓப்பன் ஒன் பார்க்குறோம் அப்போ எஃப்என் எக்ஸ் எஃப்என் எக்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ டூ ஒன் ஸோ இது என்ன இங்கே வந்து திஸ் இஸ் ஸோ தட் இஸ் தட் இஸ்

இந்த சீக்வன்ஸ் n belongs to n, இது converges டு 1, இது converges டு 1. ஸோ அப்போ லிமிட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன டிஃபைன் பண்ணலான்னா fங்கிறது லிமிட் ஃபங்க்ஷன் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் x என்ன hence எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஜீரோ எப்படின்னா ஜீரோ லெஸன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் ஒன் ஒன் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ இதுதான் லிமிட் ஃபங்க்ஷன் ஸோ இங்கே லிமிட் ஃபங்க்ஷன் வந்து நம்மளாக கண்டுபிடிக்கணும் ஓகே டெஃபனிஷனில் நான் வந்து அது டெஃபனிஷனை சொல்லணுங்கிறதுக்காக லிமிட் ஃபங்க்ஷனையும் நான் அசியூம் பண்ணிவிட்டு சொல்லியிருக்கேன் ஆனால் இன் ஜென்ரல் லிமிட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நம்ம லிமிட் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ லிமிட் ஃபங்க்ஷன் என்ன ஜீரோ எப்போன்னா ஜீரோ லெசன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஒன் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எஃப் பற்றி நமக்கு என்ன சொல்லலாம் எஃப் வந்து டிஸ்கண்டினியூவஸ் ஆட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்

f n s are continuous on 0 comma 1 parallel and f n greater than a f n greater than but the functions the functions f n x equal to x power n but the function f n x is continuous on ஜீரோ ஒன் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் உள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கண்டினியூவஸாக இருக்குது ஆனால் அந்த லிமிட் ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூவஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன ஆன்சர் இஸ் அது வந்து இஸ் இஸ் எஃப் இஸ் கண்டினியூவஸ் நோ எஃப் இஸ் நாட் கண்டினியூவஸ் வென் எவர் எஃப் என் கன்வெர்ஜஸ் டு எஃப் ஸோ நம்ம என்ன கன்ட்ரூட் பண்ணலான்னா தட் இஸ் தஸ் எஃப் நீட் நாட் பி கண்டினியூஸ் நான் நாட் கண்டினியூவஸ் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லலாம் ஆனால் இன் ஜென்ரல் சொல்லும் போது எஃப் வந்து நீட் நாட் பி கண்டினியூவஸ் ஆன் இனவர் வெனவர் த சீக்வன்ஸ் த சீக்வன்ஸ் எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் வைஸ் ஆன் இண்ட் எஃப்என்ஸ் ஆர் கண்டினியூஸ் ஓகே ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன இன் ஜென்ரல் த ஆன்சர் இஸ் நோ ஓகே இன் ஜென்ரல் த ஆன்சர் இஸ் நோ ஸோ இதே மாதிரி மற்ற ரெண்டு கொஸ்டின்ஸையும் இதுவும் நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் த்ரீ example 3. So, let f n of x equal to sin sin n x divided by root n for x belongs to r, right. So, for n is any natural number, let us define f n as f n of x is this way. So, now the சைன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃப்ரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கலாம் இப்போது இந்த ஃபங்க்ஷனை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும் இதோடைய லிமிட் ஃபங்க்ஷன் என்ன ஸோ ஆஸ் மாடலர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஆர் இப்போ என்னை வந்து நான் ஸோ ஃபார் எவ்ரி ஃபார் எவ்ரி என் ஃபார் எவ்ரி என் அண்ட் ஃபார் எவ்ரி எக்ஸ் ஸோ n n வந்து எந்த நம்பரால் இருந்தாலும் இது ட்ரூ எக்ஸ் என்ன ரியல் நம்பராக இருந்தாலும் இது ட்ரூ இதனால் வீ ஹாவ் is ஆஃப் than or equal to ஸோ இதுக்கு மாடுலஸ் போடுறான் சைனுக்கு வந்து லெசனாரிகோல்டு ஒன்னை யூஸ் பண்ண ஒன் பை For all x belongs to r, and for all n in n. Now, we am a the limit function. So, fix x. So, fix x in R, limit n tending to infinity f n x This is less than or equal to limit n tending to infinity 1 by root n. So, 0. f and x is a sequence converges to. जीरो, व्हेन एन टेंडिंग टू इनफिनिटी। सो इंगे लिमिट फंक्शन है ना? दस, द लिमिट फंक्शन, यफ आव एक्स इक्वल टू जीरो, दस, द लिमिट फंक्शन, लिमिट फंक्शन, यफ आव एक्स इक्वल टू जीरो, फॉर ऑल एक्स बिलास टू आर। अब लिमिट फंक्शन वन्दे, उरे कांस्टेंट फंक्शन आ गड़जिरगे Differentiable, LAMA on the OK. OK. So, in the FN on the differentiable, constant function o differentiable. Note that, note that FNs and F are differentiable on R. OK.

that is the derivative of f n at x derivative of sin n x and r, derivative of sin n x so derivative of sin on the cosine n x is the, one the composition so n n x other the derivative n so divided by root n this is the, one the derivative for every x in r and what is f prime x f prime x is 0 for all x in r n other the constant function f வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஸோ அதனால் அதோடைய டெரிவேட்டிவ் வந்து 0 ஃபார் எவ்ரி x இன் r. இப்போ நம்ம வந்து fn அண்ட் ப்ரைம் f எஃப் ப்ரைம் பாயிண்ட் வைஸானு நம்ம வந்து கேள்வி கேட்டிருந்தோம் இப்போ fn அண்ட் ப்ரைம் அட் என்ன வரும் fn prime ப்ரைம் அட் ஜீரோ நோட் என்ன ஏன்னா காஸ் ஜீரோ இஸ் ஒன் சின்ஸ் சின்ஸ் காஸ் ஜீரோ இஸ் ஒன் ரூன் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் என் ஏன்னா இங்கே வந்து ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ என் டிவைடட் பை ரூட் என் நமக்கு வந்து ரூன் கிடச்சிட்டு அப்போ எஃப் என் ப்ரைம் அட் ஜீரோ என்ன வந்திருக்கு ரூட் என் ஆனால் எஃப் பிரைம் அட் ஜீரோ என்ன எஃப் பிரைம் அட் ஜீரோ இஸ் ஜீரோ சின்ஸ் f எஃப் 0 equal to 0, we get கெட் எஃப்என் prime at ஜீரோ does நாட் கன்வர்ஜஸ் to f prime at 0. அப்போ இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா நம்மக்கிட்ட ஒரு sequence of function இருக்கு, அது வந்து கன்வெர்ஜ் ஆகுது பாயிண்ட் வைஸ் to எ ஃபங்க்ஷன் எஃப் ரெண்டு லிமிட் ஃபங்க்ஷனும் டிஃப்ரென்ஷியபிள் எஃப்என்ஸ் ஆர் differentiable ஆனால் டெரிவேட்டிவ் எஃப்என் ப்ரைம் அந்த சீக்வன்ஸ் வந்து அதுவும் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அது டஸ் நாட் கன்வர்ஜஸ் டு எஃப் பிரைம் அட் ஒன் பாயிண்ட் அட் ஜீரோங்கிற பாயிண்டில் இது ஜீரோ மட்டும் இல்லை நீங்கள் வந்து எனி மல்டிபிள் ஆஃப் டூ பை போட்டிங்கன்னா இதே விஷயம் ட்ரூ ஓகே எனி மல்டிபிள் ஆஃப் டூ பை அல்லது மல்டிபிள் ஆஃப் டூ பை போட்டிங்கன்னா ஒன்று வரும் ஓகே

கன்வர் எஃப் பிரைம் இஃப் எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் பாயிண்ட் வைஸ் ஓகே ரெண்டாவது கொஸ்டனுக்கும் ஆன்சர் வந்து நோ இதே மாதிரி மூணாவது கொஸ்டனுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ பாயிண்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கரான ஒரு கண்டிஷன் ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ட்ரூவாக வரமாட்டேங்க ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் நம்பர் ஃபோர் ஸோ ஃபார் என் லெட் எஃப்என்எஃப் எக்ஸ் ஈக்வல் டு என் ஸ்கொயர் x 1 minus x square whole power n for x belongs to 0 comma 1 for x belongs to 0 comma 1 okay वो इधर वन्दु वो रखा continuous function ये ना x continuous वन माइनस एक्स स्क्वायर पावर एन अद पालीनामियल एक्स पालीनामियल प्रोडक्ट ऑफ कंटिन्यूअस फंक्शन इज कंटिन्यूअस इत रेमे कंटिन्यूअस ऑन होल रियल लाइन அதனால் இது ஆன் இன் பர்டிகுலர் இது வந்து ஜீரோ கமா ஒன் ஸோ இது கூட நம்ம என் ஸ்கொயரையும் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இப்போ இதுக்கு வந்து லிமிட் ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கணும் லிமிட் ஃபங்க்ஷன் ஸோ நோட் தேட் நோட் தேட் எஃப்என் ஜீரோ இஸ் ஜீரோ அண்ட் எஃப்என் ஒன் இஸ் ஆல்சோ ஜீரோ ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் கரெக்டு தானே ஏன்னா எக்ஸு ஜீரோன்னா இது ஜீரோ ஆகிடும் எக்ஸு ஒன்றுன்னா இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும் ஸோ அதனால் எஃப்என் ஜீரோ இஸ் ஜீரோ எஃப்என் ஒன் இஸ் ஜீரோ ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் ஹென்ஸ் ஹென்ஸ் லிமிட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோன்னா எஃப் ஆஃப் ஜீரோ இஸ் ஜீரோ எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஒன் இப்போ அதே நேரத்தில் ஃபர்தர் ஃபர்தர் இஃப் ஜீரோ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒன் தென் ஒன் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் இதுவும் வந்து less than 1, இது வந்து 0 less than, 1 ஒன் மைனஸ் square, ஸ்கொயர் ஜீரோ லெஸ் தேன் ஒன் மைனஸ் square ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் ஒன் ஸோ இந்த நம்பரை நான் வந்து ஒரு b வச்சுக்கிறேன் பி ஈக்குவல் to ஒன் மைனஸ் x ஸ்கொயர் ஓகே பி ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் என் ஸ்கொயர் into பி பவர் என் ஏன்னா ஜீரோ லெஸ் பி லெஸ் ஒன்னு என் பவர் என் கன்வர்ஜஸ் டு நம்ம வந்து என் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் தான் பார்த்துருக்கோம் ஸோ திஸ் ஃபர்தர் இம்ப்ளை எஃப்என் எக்ஸ் எஃப்என் எக்ஸ்ங்கிறது என்ன modulus ஆஃப் என் ஸ்கொயர் எக்ஸ் 1 minus x square power n that is this is less than or equal to n square b power n where b is 1 minus x square b is 1 minus x square so either converges to 0 hence this also converges to 0 by Handwich Theorem so thus you the know, since we get we get f n x n is varying converges to 0 converges to 0. Upon a limit function inna? so in the observations of acutu, limit function and hence the limit function is hence the limit function the limit function f of x equal to limit n tending to infinity f n x is the one the 0 for every x in 0 comma one for every x in 0 1 ah this is continuous function limit function on the continuous fns are continuous fns are continuous limit functions are, limit function is continuous or the integrable integrable ok so note that f n and f are continuous observe that observe that f and f x equal to n square x 1 minus x square power n and f of x equal to 0 for all x in 0 1 are continuous these two functions are continuous on 0 1 right these two functions are continuous on 0 1 continuous functions riemann integral

இன்டகரல் டி என்னா என் ஸ்குவர் ஜீரோ டூ ஒன் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் அவர் என் டி இங்கே வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் வந்து நம்ம போடணும் வேரியபிள் என்னென்னா ஒன் மைனஸ் u equal to 1 minus t square take u equal to 1 minus t square all the right, t square minus 1 when t belongs to 0 1 derive du by dt derivative u prime na. u prime greater du by dt so du 1 then nana 2t dt when u equal to 0 sorry when t equal to 0 you get u equal to minus 1 வென் டி ஈக்குவல் டு ஒன் யூ கெட் யூ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த இன்டகிரல் என்ன ஆக போகுதுன்னா என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டூ ஜீரோ ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் ஒன் மைனஸ் டி ஸ்கொயருங்கிறது யு சாரி மைனஸ் யூ மைனஸ் யூ பவர் என் டிங்கிறது வந்து டியூ பை டியூ பை டூ அப்போ இங்கே இது என்னென்னா என் ஸ்கொயர்

லிமிட் அப்ளை பண்ணுறீங்க ஜீரோ ஒன் ஃபஸ்ட்டு ஜீரோ வரும் ரெண்டாவது லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒன் டு த பவர் என் ப்ளஸ் ஒன்னு வரும் ஸோ இங்கே மைனஸ் ஒன் டு பவர் என் ஏற்கனவே இருக்குது ஸோ இங்கே வந்து என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் ஸ்கொயர் டிவைடட் பை டூ இன்டூ என் ப்ளஸ் ஒன் ஓகே ஓகே ஸோ ரெண்டு மைனஸ் வரும் ஸோ இது வந்து ப்ளஸ் ஆகிடும் இது வந்து ப்ளஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் இந்த இன்டெகரல் என்னென்னு எவாலுவேட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு ஜீரோ சப்ஸ்ட்யூட் பண்ணுவீங்க அப்புறம் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப்ஆப் ஏ ஏன்னா இதை வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் சம் ஃபங்க்ஷன் பார்க்குறீங்க ஸோ யூ ஹாவ் டு எவாலுவேட் த ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் அட் ஜீரோ மைனஸ் அட் மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் மைனஸ் ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன் ஸோ இங்கே வந்து மைனஸ் ஒன் பவர் என் இருக்குது ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என் ஸ்கொயர் டிவைடட் பை டூ என் ப்ளஸ் ஒன்னுன்னு வரும் இப்போ இது எங்கே கன்வெர்ஜ் ஆகுதுன்னா இது வந்து டைவர்ஜஸ் இந்த சீக்வன்ஸ் ஏன்னா இது வந்து என்ன தட் இஸ் இன்டகரல் ஜீரோ டூ ஒன் எஃப்என் எஃப்என்ஆஃப் டிடி இதோட வேல்யூ வந்து என் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் திஸ் கன்வெர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி திஸ் கன்வெர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி ஏன்னா இது வந்து அன்பவுண்டட் நான் நெகட்டிவ் சீக்வன்ஸ் அன்பவுண்டட் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் ஸோ அதனால் இது வந்து கன்வர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஏற்கனவே வந்து Converges to plus infinity. Na enna nama discuss pane Okay. As n tends to infinity. we inge the conclusion enna na f n converges to f point wise. Ana integral f n does not converges to integral f. So thus integral zero to one f n t dt does not converges to integral இன்டகரல் ஜீரோ டு ஒன் எஃப்ஆஃப்டிடிஇடி ரைட் இந்த கேஸில் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் அப்போ இங்கே வந்து எஃப்என் கன்வெர்ஜன்ஸ் டு எஃப் பாயிண்ட் வைஸ்னால் நம்ம மூணு கொஸ்டின் கேட்டோம் அந்த மூணு கொஸ்டினுக்குமே வந்து ஆன்சர் என்னதான் தான் வந்திருக்குன்னா நெகட்டிவ் ஆன்சர் தான் வந்திருக்கு ஓகே அப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஆனால் இன்னொரு இன்னொரு convergence நம்ம டிஃபைன் பண்ணலாம் அந்த கன்வர்ஜென்ஸில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்காது இந்த மாதிரி அதாவது லிமிட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸாக இருக்கும் எப்படின்னா வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூஸாக இருந்ததுன்னா ஸோ அதுக்கு பேர் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் ஸோ அதே மாதிரி இன்டகரல் வேல்யூவும் நம்ம சொல்லலாம் ஸோ டெஃபனிஷன் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் so a sequence of functions f n is said to converge uniformly to a function f to a function f

ஓகே ஸோ இங்கே வந்து என்னென்னா எஃப்என் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் எஃப்என் கம்மா எஃப் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் இ டு ஆர் இந்த அசம்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எஃப்என்னை வந்து கன்வெர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டூ எஃப் ஆன்இ ஆன்இ எப்போ சொல்லுவோன்னா இஃப் ஃபர் எவ்ரி எஃப்ஸுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் என் சச்சு தேட் என் கிரேட்டர் to ஆர் ஈக்குவல் modulus என் இம்ப்ளைஸ் of ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் for all x ஃபார் ஆல் e, for all x எக்ஸ் இன் இப்போ நீங்கள் வந்து பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜன்ஸுக்கும் இந்த கன்வெர்ஜன்ஸு இந்த யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸுக்கும் உள்ள டெஃபனேஷனை கம்பேர் பண்ணிங்கன்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸில் நம்ம எப்படி ஆரம்பிச்சோன்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் இஃப்

ஸோ இதுதான் வந்து டிஃபரென்ஸ் பிட்வீன் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸில் இந்த ஸ்டேஜ் வந்து அந்த பாயிண்ட் எக்ஸுங்கிற அந்த நம்பரை எக்ஸுங்கிற அந்த ரியல் நம்பரை பொறுத்தும் இந்த ஸ்டேஜ் வந்து மாறும் ஓகே ஸோ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ நம்ம இது எடுத்து இந்த சீக்வன்ஸ் எடுத்தோம் எஃப்என்ஆப் எக்ஸ் லேட் எஃப்என்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ் பை ரூட் என் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் லைன் எடுத்தோம் நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஜீரோக்கமாக ஒன்று அந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுண்டட் செட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணன்னா அல்லது ரியல் லைனே இருக்கட்டும் ஸோ இங்கே வந்து ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஆர் இப்போ இங்கே லிமிட் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆஃப் ஜீரோ எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ தென் த லிமிட் ஃபங்க்ஷன் அதாவது இது வந்து பாயிண்ட் வைஸ் லிமிட் ஃபங்க்ஷன் லிமிட் ஃபங்க்ஷன் இஸ் ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஆர் ஏன்னா வந்து மாடலஸ் ஆஃப் என்ன ரீசன் அஸ் மாடலஸ் ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஆர் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஆர் இப்போ நம்ம வந்து லிமிட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம வந்து இது எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லேன்னு சொல்லணும் யூனிஃபார்ம்லேன்னு சொல்கிறதுக்கு என்ன வெரிஃபை பண்ணணும்னு பாருங்கள் ஸோ லேட் எஃப்சிலன் கிரேட்டர் தென் ஜீரோ பி கிவன் தென் தேர் எக்ஸிஸ்ட் எ நேச்சுரல் நம்பர் என் நாட் இன் என் பை ஆர்கிமீடியன் பிரின்சிபல் ஆர் செட் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர் இஸ் அன் அன்பவுண்டட் செட்டு எதை யூஸ் பண்ணாலும் சச் தேட் ஒன் பை என் இஸ் லெஸ் தேன் எஃசுலன்ட் ஸ்கொயர் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்வல் டு என்ஆட் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் நாட் இந்த மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஆனால் இது ஈக்குவல் டு என்ன திஸ் இஸ் ஈக்வன் டு சேம் ஒன் பை ரூட் என் இஸ் லெஸ் தேன் எக்ஸுலன் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என்ஆட் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலான்னா திஸ் இம்ப்ளைஸ் மாடலஸ் ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் மாடுலஸ் சைன் என் எக்ஸ்

டெரிவேட்டிவ் வந்து டஸ் நாட் கன்வர்ஜஸ் டு டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் எஃப்என் ப்ரைம் டஸ் நாட் கன்வர்ஜஸ் டு எஃப் பிரைம் அதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் வேணும் அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் வேணும் அப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி எஃப்என்ஸ் ஆர் கண்டினியூஸ்னால் எஃவும் கண்டினியூஸ் இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணலாம் ஓகே இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணலாம் ஸோ நான் இங்கே வந்து எப்படி கன்க்ளூட் பண்ணுறேன்னா இது வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ்க்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் டிஸ்கஸ் பண்ணாலும் அங்கே கன்க்ளூஷன் என்னென்னா டெரிவேட்டிவ் எஃப்என் பிரைம் டஸ் நாட் கன்வர்ஜஸ் டு எஃப் பிரைம் ஏன்னா அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் வேணும் ஜஸ்ட்டு யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் மட்டும் இருந்தால் போதாது ஓகே யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்ல அது இருந்தால் மட்டும் போதாது அது இருந்ததுன்னா நமக்கு வந்து எஃப்என் கண்டினியூஸ்னால் எஃப் கண்டினியூஸ்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து ஆப்வியஸாக எஃப் எஃப்என் வந்து கன்டினியூவஸ் எஃப் கண்டினியூஸ் ஆனால் எஃப் அண்ட் ப்ரைம் வந்து டஸ்ட் நாட் கன்வர்ஜன்ஸ் டு எஃப் பிரைம் ஓகே ஸோ இதோட நான் இன்றைக்கி கிளாஸை ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸை வச்சு ஒரு சில ரிசல்ட்ஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி